ஆதன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நரமுடியை பற்றி தான். எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை இந்த நரமுடி தான். இது வந்து ஏன் வருது, இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்விகள்லாம் நிறையா இருக்குது. ஏன் வருதுன்னு கேட்டால் நார்மலாக அது வந்து ஜெனட்டிக், நிறைய பேருக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தால் அவங்களுக்கும் அது சீக்கிரமாக வரும், அதை வந்து தவிர்க்க முடியாது. அது ஒரு காரணம். அது இல்லாமல் நம்ம வந்து ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கும்பொழுது கூட நமக்கு முடி வந்து வெள்ளையாக மாறிடும். இந்த நிறமி அப்படின்றது தான் நம்மளுடைய ஹேரில் இருக்கக்கூடியது, மெலனின் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து சம்டைம்ஸ் வயசாகும் பொழுது குறையுது. சில வேளைகளில் சின்னவங்களாக இருக்கும்பொழுதே கூட அவங்களுக்கு ஊட்டச்சத்து இல்லாதனால இந்த நிறமி குறைஞ்சிடுறது, அதனால் வர்றது தான் இந்த வெள்ளைமுடி. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்தால் கூட வெள்ளை முடி சீக்கிரமாக வந்துடும். அதனால் இப்போல்லாம் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டீ ஸ்ட்ரெஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஹேர்பல் டை எப்படி போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து மூலிகைகளாக ஆனது, அதனால் வந்து எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்கும். இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கிறது நல்லது. எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், எப்படி போடுறோன்றத பாருங்கள். இப்போ நான் ஒரு கப்பில் ஒரு 30 கிராம்ஸ் இந்த ஹேர்பல் ஹேர் கலரை எடுத்திருக்கேன். ஹேர்பல் டை அப்படின்னு சொல்லலாம். டைன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இப்போ எல்லோரும் வந்து ஹேர்பல் ஹேர் கலர் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹேர்பல் ஹேர் கலர் இதில் என்ன இருக்குது, மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, மெயினாக இதில் வந்து ஹென்னா, அதாவது மருதாணி, அதுதான் அதோடைய பேஸ். அது கூட அவுரி இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, ஹைபிஸ்கஸ் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு ஹேர் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கலரில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் வார்ம் வாட்டர் தான். ஸோ இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு ப்ரஷ்ஷால் நல்லா அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இந்த நார்மல் டைஸ் மற்ற ஹேர் கலர்ஸ் எல்லாம் அலர்ஜியாக இருக்கலாம், அதனால் அவங்களுக்கு வந்து ஹேர்பல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்கிற டைமில் ஓனாக சில பேர் செஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மிக்சிங் ரேஷியோலாம் தெரியாது மற்ற ஹேர் கலர்ஸ்க்கு. இதுனா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் தண்ணி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம், அதுவும் ஜஸ்ட் வார்ம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நான் அதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் பச்சையாக இருக்கும். இதில் வந்து மருதாணியோடைய பவுடர் தான் அதிகமாக இருக்குது, மற்ற பவுடர்ஸ் எல்லாம் குறைவாக இருக்குது. இதில் கொஞ்சம் அளவு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், அப்போ தான் அது கெடாமல் இருக்கும். ஆனாலும் அது வந்து ஹேர்பல் திங்ஸை ப்ரிசர்வ் பண்ணுற ரொம்ப மைல்டான ப்ரிசர்வேட்டிவ் தான், அதனால் இது ஹேருக்கோ இல்லை நம்ம ஸ்கின்னுக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ ஒரு ப்ரஷ்ஷாலேயே நீங்கள் அப்படியே நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெசல் வந்து ஒரு இரும்பு பாத்திரமாக இருக்க வேண்டாம், இந்த மாதிரி ஒரு வெசல், அதாவது போர்சிலின் அந்த மாதிரி செராமிக் ஏதாவது எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு இரும்பு பாத்திரமாக இருந்தால் அதோடு அது ரியாக்ட் ஆகும், அதனால் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி உடனே கூட இதை யூஸ் பண்ணலாம். இதை வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது, இதை ஜஸ்ட் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுறது நல்லது. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்குது உடையது. ஸோ அப்ளிகேஷன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு வெள்ளை முடி இருக்குது, அவங்களுக்கு அதை போட்டு பார்க்கலாம். வந்து கொஞ்சம் ஹேர் கலர் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரீக்ரோத்தில் மட்டும் வெள்ளை முடி நம்ம பார்க்குறோம், சென்டர்லலாம் தெரியுது. ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹேர் கலரை அங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே ஸ்கேல்பில் படலாம், அப்போ தான் அது ரொம்ப டீப்பாக கரெக்டாக அந்த முடியில் எல்லா இடத்துலையும் படும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷால் இதை அப்ளை பண்ண வேண்டியது தான். இவங்க ரெகுலராக ஹேர் கலரிங் செஞ்சுக்கிறவங்க, அதனால் இவங்களுக்கு நான் இப்போது பேட்ச் டெஸ்ட் எதுவும் செய்யலை. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்களாக இருந்தால் காதுக்கு பேக்கில் கொஞ்சம் போட்டுட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். எந்த விதமான அரிப்போ அலர்ஜியோ இல்லைன்னா கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறது நல்லது. இவங்க ஆல்ரெடி ரெகுலராக செஞ்சிட்ருக்கிறவங்க அப்படின்றதுனால அந்த டெஸ்ட்டை நான் செய்யலை.
ஹேர்பல் அப்படின்னு சொன்னால் கூட சில வேளைகளில் ஹேர்ப்ஸே கூட நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகலாம். அதனால் சில ஹேர்ப்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸ்கால்பில் அது படும்பொழுது சம்டைம்ஸ் சில பேருக்கு ஏதாவது அலர்ஜிஸ் வரலாம். அதனால் பேட்ச் டெஸ்ட் அப்படின்றத கேட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன ஹேர்ஸ்லாம் படுற மாதிரி நல்லா இந்த ப்ரெஷ்ஷால் ரெண்டு பக்கமும் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரிக்கணும். நம்ம ஒரு ஒரு 1 inch செக்ஷன் ஆர் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மாதமாக ஹேர் கலர் பண்ணல அப்படின்றது தெரியுது. போட்ட இடத்துல இது வந்து அப்படியே தான் இருக்கும் பெர்மனெண்ட்டாக. வளர்கிற முடி மட்டும்தான் இந்த மாதிரி வெள்ளை முடியாக வளரும். அதனால் இப்போ இவங்க போட்டு 1 மாதம் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியுது. சம்டைம்ஸ் இந்த ஸ்கின் மேலெல்லாம் உள்ள வெள்ளை முடியில் இப்படி லைட்டாக நீங்கள் போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக நீங்கள் போட்டால் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். மொத்தமாக அப்ளை பண்ண பார்க்கும்போது தான் அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், போட வராது. அதனால் கிராஜுவலாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். இதை வந்து யாராவது உங்களுக்கு செய்கிறதுக்கு இருந்தாங்கன்னா அப்போ தான் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இதை எடுத்துடலாமா? நார்மலாக எல்லாருக்கும் இந்த ஓரங்களில் வந்து வெள்ளை முடி அதிகமாக இருக்கும். அதனால் ப்ரெஷ்ஷால் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு பக்கம் நம்ம போட்டிருக்கோம் இதே மாதிரி, அந்த பக்கம் இதே மாதிரி பேக்கில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கும்போது இந்த மாதிரி ஒரு வைடு டூத் கோமால் பிரித்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சிக்க ஆகாமல் இருக்கும், அவங்களுடைய முடியை இழுக்காமல் இருப்பீங்க. போட்ட இடத்துல கோம் பண்ண தேவையில்லை, அடுத்த செக்ஷன் எடுக்கும்போது கோம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல கூட கொஞ்சம் வெள்ளை முடி இருக்குது, நான் போட போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல உணவு ரொம்ப முக்கியம். அதில் வந்து டெய்லி வந்து கீரை, முட்டை, பால் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கிறது நல்லது. சில பேருக்கு வந்து பால்லாம் அலர்ஜியாக இருக்கும், இல்லைன்னா வீகனாக இருப்பாங்க. அவங்க வேறு சில திங்ஸ்லேருந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்தை எடுத்துக்கலாம். எள்ளு ரொம்ப நல்லது, அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆல்மண்ட் மில்க் ரொம்ப நல்லது, பாதாம்லேருந்து எடுக்கக்கூடிய பால் அதை எடுத்துக்கலாம். யார் யாருக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்கும்போது மேலும் வெள்ளை முடி வராமல் தடுக்க முடியும். வந்த வெள்ளை முடியை திரும்பவும் கருப்பாக மாற்ற முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். அது வந்து சின்ன வயசில் இருந்தால் அது தானே கலர் கூட மாறிடும். இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சில பேருக்கு அது மாறிடும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும் பொழுது மாறும், நல்ல தூக்கம் இருக்கும்போது மாறும். சில பேருக்கு தூக்கமே இல்லாதனால கூட முடி வந்து வெள்ளையாயிடும். இன்னும் சில பேருக்கு நிறைய பொடுகு இருக்கிறதுனால கூட வெள்ளை முடி வந்திருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பொடுகு இருக்கும்போது ஸ்கால்பில் வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப குறையும். அந்த மாதிரி டைமில் இந்த மெலனின் வந்து அந்த முடிக்கு போகாமல் தங்கிட்டுறதுனால அந்த வெள்ளை முடி அவங்களுக்கும் சீக்கிரமாக வரத ரொம்ப நிறைய பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கலாம். நல்ல வந்து உணவு, உறக்கம், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரெகுலராக வந்து யோகா செய்யலாம். டெய்லி ஒரு 10-15 minutes கொஞ்சம் மெடிடேஷன் நம்ம செய்யலாம். இதெல்லாம் நம்மளுடைய அழகுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும், மெயினாக நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வெள்ளை முடி வந்துருச்சேன்னு கவலைப்பட்டுட்டு அப்படியே இருக்க வேண்டாம். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர்பல் கலரை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சின்ன வயசாக இருந்தால் கூட அது மாதிரி செய்யலாம், ஒன்றும் தவறே இல்லை. ஒரு முறை யூஸ் பண்ணிட்டா பெர்மனெண்ட்டாக அந்த இடத்துல கவர் ஆகிடும், திரும்பவும் அந்த இடத்துல போகவே போகாது. அதனால் இப்போ சின்ன வயசில் சில பேருக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ நான் எப்படி வெளியில் போவேன், நான் எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும், இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஹேர்பலானதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது அதிகமாகாமல் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் தைரியமாக இது மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணலாம்.
இருந்தாலும் கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேட்ச் டெஸ்ட் செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ பேட்ச் டெஸ்ட் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அலர்ஜிஸ் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த முடியில் அந்த ஸ்கின்லலாம் இருக்கிற ஹேரில் ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே எல்லாமே போடுறோம். இதே மாதிரி பின்னாடியும் ஃபாலோ பண்ணலாம். ஹர்பல் ஹேர் கலர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 25 மினிட்ஸ், மொத்தம் அரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிதமான சூடில் நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேர் கலர் போட்டு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மிதமான சூடில் இருக்கிற தண்ணியில் அவங்களுடைய ஹேர் வாஷ் பண்ணுறேன். இதுக்கு நம்ம க்ளவுஸ் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உடனே அதை நம்ம வாஷ் பண்ணுறதுனால கையால் அப்படியே வாஷ் பண்ணிடலாம். நல்லா வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் எல்லா எக்ஸ்ட்ரா கலர் எல்லாமே போயிடும். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாமா? இப்போ நல்லா டவல் ட்ரை பண்ணுறோம். டவல் ட்ரை பண்ணுறது தான் நல்லது, அதனால் மோஸ்ட்லி டவலில் துடைச்சிங்கன்னா அதுதான் பெட்டர். இப்போ ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த எப்படி கவர் ஆயிருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ளீனாக அவங்களுடைய ஸ்கேல்பில் இருந்த அந்த ஒயிட் ஹேர்ஸ்லாம் எதுவுமே தெரியல, நல்லா கவர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வேணும்னா சன் ட்ரை பண்ணலாம். வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடும். ஆர் ஒரு டவலால் நல்லா துடைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லாவே ட்ரை ஆகிடும். வேணும்னா அர்ஜென்ட்டாக எங்கேயாவது போகணும் அப்படின்னா மட்டும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்டான இந்த மாதிரி ஒரு டவலில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக தலையை துடைச்சா போதும். இந்த மாதிரி ஹேர் கலரிங் எல்லாம் செஞ்சுக்கிறவங்களுக்குன்னு தனியாக ஷாம்பூஸ் இருக்குது. இது வந்து ஹேர் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாது, அந்த கலரையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதனால் கலர் போகாமல் இருக்கும். இது வந்து கலரிங்க்குன்னு உள்ள ஷாம்பூஸ். இது எல்லா பெரிய கம்பெனிஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு, அதனால் அந்த மாதிரி ஷாம்புவை தேடி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஹேரும் நல்லா அது ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கூடவே ஒரு கண்டிஷ்னரும் இருக்குது. ஸோ முடியில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய கலர் ஹேருக்கான கண்டிஷ்னர். அதோடு நம்ம வந்து சீரம் அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இவங்களுக்கு திரும்ப ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ எண்ணெய் வச்சா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அது பிடிக்கல, வெளியில் போகும்போது நல்லா புஷியாக இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க ஹேர் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஹேரை கண்டிஷனும் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விதங்களில் நீங்கள் வந்து ஹேர் கலர் பண்ணிக்கலாம். அண்ட் வெள்ளை முடி வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் வந்த வெள்ளை முடியை இந்த மாதிரி மறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல உணவை நம்ம எடுத்துக்கணும். நிறைய இரும்பு சத்து, புரத சத்து இதெல்லாம் நமக்கு வேணும். மெயினாக நமக்கு வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப வேணும். B1, B2, B3, B4 இருக்கு இல்லையா, அது வந்து B12 வரையில் இருக்குது. அந்த மாதிரி பி விட்டமின்ஸ் இருக்கிற நிறைய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். தயிர், முட்டை, அதே மாதிரி பச்சை பயறு, பாதாம், இதிலெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம வந்து நிறையா உணவு வகைகளை எடுத்துக்கலாம். ஸோ தட் இன்னும் அதிகம் ஆகாமல் நம்ம தடுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம வெள்ள முடிக்கான தீர்வுகளை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அதுக்கான தீர்வுகளை கொடுக்குறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.